வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி வித் சமையல். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் फ्रेंड्स, டுடே தீபாவளி ஸ்பெஷல். ஒரு சூப்பரான ரெசிபி நாங்க பார்க்க போறோம். அந்த ரெசிபி அப்படியே வாயில வச்சறனா அப்படியே காரசாரமா செம டேஸ்டா இருக்கும்ங்க. அப்படின ரெசிபி தான கேக்குறீங்க. அரிசி மாவு தட்டை எப்படி செய்றாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கிளாஸ் ரெடிமேட் பச்சரிசி மாவு, 1 கப் உருட்டு பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் கடலை பருப்பு. இந்த கடலை பருப்பை 1/2 ஹவர் நாங்க ஊற வச்சிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எள்ளு. இது நீங்க Black எள்ளனாலும் போட்டுக்கோங்க, White எள்ளனாலும் போட்டுக்கோங்க. எதுனால ஓகே தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கடாயை நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த உருட்டு பருப்பை கடாயில போட்டுக்கலாம். நல்ல ட்ரையா வறுக்க போறோம்ங்க. ரொம்ப சவுக்குற வரைக்கும் நீங்க வறுக்க வேண்டாங்க, லைட்டா சவுந்தாலே போதும். மேக்ஸிமம் 1 மினிட் தான் எடுத்துக்கும், அதுக்கு மேல எடுத்துக்காது. பாத்தீங்கன்னா நம்மளோட உருட்டு உளுந்து லைட்டா சவுந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த உருட்டு உளுந்து வந்து நல்லா ஆற விடுங்க. ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்ல சூடு ஆறணுங்க. ஒரு சூடு இருக்க கூடாது, அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சர்ல போட்டு திரிக்க முடியும். சோ அது வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. நம்மளோட உருட்டு பருப்பு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆறிடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சர்ல போட்டு திரிக்க போறோம். நல்ல மாவை திரிச்சுட்டு வந்துடலாம். நம்மளால மாவை திரிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சலிக்க போறோம். அதுக்காக மாவை திரிச்சுட்டு வந்ததை சலடையில போட்டுட்டோம். இப்போ நல்லா சலிச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டோம். இங்க பாருங்க, நம்ம சலிச்சது போக கப்பி வந்திருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கப்பி வந்திருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று தேங்காய்பால் முறுக்கில் நான் சொல்லியிருப்பேன், இந்த கப்பியை வந்து நீங்க முறுக்குக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். முறுக்குக்கு ஏன் போடக்கூடாதுன்னா அதை நம்ம இப்படி சுத்தும் போது இந்த கப்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம சுத்த விடாம பண்ணிடுங்க. ஸோ அதனால முறுக்குக்கு போடக்கூடாது. பட் தட்டைக்கு வந்து அந்த ஸ்டெப்பே கிடையாது. ஸோ நம்ம தட்டைக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் தட்டைக்கு போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பொட்டுக்கடலையே மிக்சி ஜாரில் போட போகிறோம். இந்த பொட்டுக்கடலையே நீங்கள் நல்லா மையை திரிச்சுக்கோங்க. நல்ல மைய திரிச்சு வச்சு பொட்டுக்கடலையே. ஒருவேளை உங்களுக்கு பொட்டுக்கடலையில் கப்பி இருக்குன்னு நினச்சிங்கன்னா சலிச்சுக்கோங்க, அப்படி இல்லாம நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம பொட்டுக்கடலை நல்லா திரிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம்ல 1 கப் அரிசி மாவு, அதுல ஒரு 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடியை ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரிச்சு வச்ச உளுந்து பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பொட்டுக்கடலை பொடி மாதிரியே ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குத்து அளவு கருவேப்பிலைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்ப நம்ம கிள்ளி கிள்ளி போட போறோம். நம்ம 1/2 ஹவர் ஊற வச்சிருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எள்ளு, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்க கார்த்திக்கு ஏத்த மாதிரி 1 to 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு கூட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. தோல் நிக்கலாம் அவசியம் இல்ல, அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பூடு வாட பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சன்ஃபிளவர் ஆயில சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்ப நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி பிசைய போறோங்க. மொத்தமா ஆட் பண்ணிடாதீங்க, மொத்தமா ஆட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவை 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் சேர்த்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தண்ணி விட்டு மாவு பதத்துக்கு பசைய போறோம். இந்த மாதிரி கரெக்டா பக்குவத்துக்கு பசிஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் பசிடாதீங்க, கெட்டியாவும் பசிடாதீங்க. இந்த மாதிரி தொட்டவொடனே உங்களுக்கு அழகா முகுது பாருங்க, கரெக்ட் பக்குவமா இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்ட் பக்குவம். இந்த மாதிரி பசிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா ஊட்டிக்கோங்க. கையில இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. நெக்ஸ்ட் பேப்பர்லயும் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸா ஊத்தி வச்சோம்ல அதே இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா நல்லா தட்டுங்க, ஒரே சைடு தான் தட்டிடாதீங்க. சோ நம்ம தட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அதுல 1/2 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் விட்டுக்கோங்க. என்ன நல்லா சூடாகிட்டு வைப்போம். இப்போ நம்ம அந்த கவர்ல இருந்து கையில இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டா நம்ம சட்டியில போட்டுடலாம்.
எண்ணெய் சட்டியில இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டையா ஆட் பண்ணிக்கோங்க சோ ஒன் சைடு நல்லா வேக விடுங்க நமக்கு இந்த சத்தம் கேக்குதுல அந்த சத்தம் நின்னுச்சுனா வெந்துச்சுனா அர்த்தம் சோ அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க சோ ஒன் சைடு வெந்துச்சு சத்தம் நின்னுச்சு பாத்தீங்களா சோ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம் அதே ஸ்டெப் தாங்க இப்போ நம்ம செகண்ட் சரி வந்து நல்லா வேகணும் அது எப்படினா அந்த எண்ணெய் சட்டில சத்தம் கேக்கு பாத்தீங்களா ஒரு சத்தம் கேட்க கூடாதுங்க அப்படியே பிண்டரா ஃபைன்ஸா இருக்கணும் அது வரைக்கும் வேக விடுங்க சோ நம்ம நெக்ஸ்ட் சைடு வெந்திடுச்சு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் ஓகே நம்மளோட சட்டை சூப்பரா வெந்திடுச்சு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான காரசாரமான செம்ம டேஸ்டான சட்டையை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பை